கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போதும் திறந்த இதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் வாருங்கள். தேவனே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்ற ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தா உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே. வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே. லூக்கா 23. லூக்கா 23ல நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். லூக்கா ஆண்டவர், அதாவது இயேசு கிறிஸ்துவே அவங்க நியாயம் விசாரிக்கிற நேரம் நடக்குது. அப்போ நியாயம் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிலாத்துவனிடத்தில் கொண்டு போகிறாங்க. அப்போ அவர் மேலே சொல்லப்பட்டதான குற்றமே என்னென்னா, தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜான்னு சொல்கிறாரு, ராயருக்கு வரி கொடுக்க வேண்டாம், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தினதை கண்டோம் என்று அவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. அதாவது ஒருத்தர் நம்மளை குற்றம் சாட்டும் போது என்ன விஷயத்தை நம்ம குற்றம் சாட்டுறாங்கன்னா, இப்போ ராஜாங்க விஷயத்தை குற்றம் சாட்டுறாங்க. இப்போ ரோமர்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சொல்கிறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம், நான் தான் ராஜா, நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொன்னார், ராயருக்கு வரி கொடுக்க வேண்டான்னு சொன்னார். ஆனால் அப்படி ஆண்டு சொல்லவே இல்லை, ஆனால் அதை வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படி சொன்னதாக. அப்போ பிலாத்து வந்து கேட்குறார், நீ யூதருடைய ராஜாவான்னு ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ ஆமாம் அப்படிங்கிறார். அதாவது ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை மரணத்துக்கு முன்பதாக, மரணத்தை இனி மரணம்தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இதுதான் நேரம் அப்படின்னு, இதுதான் நேரம் என்றும், இதுதான் தேவனுடைய சித்தம் என்றும், அடுத்து மரணத்துக்கு போக போகிறோன்னு தெரிஞ்ச உடனே தன்னை வெளிப்படையாகவே கிறிஸ்து என்று அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்னா, அறிக்கை. அது வரைக்கும் யாருக்கும் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு எந்த விஷயத்தை மறைச்சி வச்சாரோ அதை இவரே கடைசியாக வெளியரங்கமாக அவங்க புரிந்து கொள்கிற அளவுக்கு சொல்லிட்டார். ஆமாம் சொல்கிறபடிதான். அப்போ பிலாத்து சொல்கிறான், அவங்கள பார்த்து இந்த மனுஷத்தை நான் ஒரு குற்றமும் காணவில்லை அப்படிங்கிறான். அதற்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இவன் கலிலேயா நாடு தொடங்கி இந்த இடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான். இன்னும் வைராக்கியமாக அப்படியும் என்னவோ இவங்க ரோமருடைய அரசாங்கத்தை சார்ந்த பிலாத்துக்கு இல்லாத அக்கறை இவனுக்கு. அவன் வைராக்கியத்தோடு சொல்கிறாங்க. அப்போ கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது அந்த மனுஷன் கலிலேயனான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு. அப்போ ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமுக்கு இந்த பண்டிகை காலத்தினால ஏரோதுவும் வந்திருக்கிறார் எருசலேமுக்கு. அப்போ அவருக்கு ஒரு அரண்மனை இருக்குது, அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் யாருக்கு, ஏரோதுக்கு. அங்கே என்ன செய்கிறாரு, இயேசுவை அனுப்பினார். அந்த ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரணம் கேள்விப்பட்டிருந்ததுனாலும், அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததுனாலும், அவரை காணும்படி வெகு நாளாக ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது ரொம்ப சந்தோஷம். அநேக காரியங்களை கொடுத்து ஒருத்தர் வினாவுகிறான், அது என்ன இது என்ன இப்படி அப்படின்னு எல்லாம் கேட்குறான். இயேசு எதுக்குமே பதில் சொல்லலை.
அப்போ பிரதான ஆசாரியன் வேத பாருன்னு அவன் என்ன பதில் சொல்லாட்டானோ அவனை மரணத்துக்கு தீர்ப்புக்கு ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்கன்னு பிடிவாதமாக குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ ஏறு தன் போர்ச்சவர்களோடைய கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி பிலாத்துடன் திரும்ப அனுப்பிட்டார். அதாவது ஜனங்களை ஜனங்களுடைய கழகம் ஜனங்கள் கழகம் ஏற்படுத்தியிருக்கக்கூட அந்த ஒரு ஆளை நம்ம விடுவிக்க போய் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ண போய் முழு யூத சமுதாயமே எழுத்து நிற்குதுன்னு சொல்லி அவர் பெருங்கூட்டத்தை திருப்திப்படுத்த ஒரு சிறுபான்மையை நசுக்குவது இன்றைக்கும் நடக்குது. அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அப்போ இயேசுவை என்ன செய்யிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கு பிலாத்துவும் ஏறதும் நினைச்சிட்டாங்களாம், சிநேகிதர் ஆகிட்டாங்களாம். இது விஷயமாக பேசுகிறதுல ஒருத்தருக்கு வந்து பேசாமலே இருந்திருக்காங்க, இப்போ இதில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆண்டவர் மரண நேரத்திலையும் பகையை உடைச்சி பிலாத்துவுக்கும் ஏறதுக்கும் அவன் நட்பை உண்டு பண்ணினார் என்பதை பார்க்குறது ஒரு விசேஷமானது. அதனால் அந்த வசனம் நமக்கு முக்கியமான வசனம். நம்மளால் நம்ம பகைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளால் ரெண்டு பேர் ரெண்டு சண்டை போட்டவங்க நம்ம விஷயத்தினால ஒன்றாகிறாங்கன்னா சந்தோஷம். நம்மளால் ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறத விட நம்மளால் ரெண்டு சண்டை போட்டவங்க ஒன்றாகிட்டா நம்ம பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம காயப்பட்டாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம். ரெண்டு பேரை சத்துருவாக இருக்கிற ரெண்டு பேர் நட்பாக அன்பாக மாறிட்டாங்கன்னா நமக்கு அதுதான் சந்தோஷம். சில நேரங்களில் எங்களுக்கு நடக்கும் என்னென்னா, கணவன் மனைவி பிரச்சனையில் கடைசியில் ரெண்டு பேருமே எங்கள் மேலே குறை சொல்லுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கூட நடந்திருக்கு, என்னையும் பாஸ்டர்மாவும் ரொம்ப குறை சொல்லியிருக்காங்க, அந்த புருஷனும் குறை சொல்லியிருக்காங்க, அந்த மனைவி. ஆனால் எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்களே, நம்மளை குறை சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்களே, அதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. அது இயேசுநாதரும் அதை செய்தார். சரி, பிலாத்து பிரதான ஆசாரில் அதிகாரி கூடுவர் சொல்கிறாரு. ஆமாம், அப்போ என்ன செய்கிறாரு, வந்த உடனே அவர்களை நோக்கி ஜனங்களுக்கு கழகத்தை தூண்டிவிடுகிறனாக இந்த மனுஷனத்தை கொணாந்தீங்க. நான் விசாரித்த போது இவன் யாரையும் அப்படி குற்றம் அப்படி கழகத்தை தூண்டிவிட்ட ஆள் மாதிரி தெரியலை. அதனால் நான் ஏறுவதுக்கும் அனுப்பினேன், அவரும் ஒன்றும் பெரிய குற்றத்தை கண்ட மாதிரி தெரியலை, மரணத்துக்கு எதுவான குற்றம் ஒன்றும் செய்த மாதிரி தெரியல. அதனால் இவனை தண்டித்து நான் விடுதலை ஆக்கிறேன், நீங்கள் கொணந்ததுனால இனிமேல் எழுதி வாங்கிட்டு விடுற மாதிரி, இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம், உபதேசம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வேணால் ஒரு கண்டித்து ஒரு சின்ன தண்டனை கொடுத்து அனுப்புகிறேன். நான் அவங்க இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு பண்டிகை தோறும் அவளுக்கு ஒருவனை அவன் விடுதலை ஆக்குவது அவசியமாக இருந்தபடியால் அப்படி சொல்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும் பரபாசம் எங்களுக்கு விடுதலை ஆக்குன்னு சத்தம் பண்ணுறான். அப்போ இதை சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னே ஒரு வார்த்தை வந்திருக்கணும். ஆனால் அது நம்ம அதாவது என்ன, ரீட் பிட்வீன் லைன்ஸ், வசனத்தை கேட்டே இருக்கும்போது என்ன நடந்திருக்கணும்னு புரியிறோம். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு எதை கேட்டு, அப்போ பரபாசு வேணுமா, அது மற்ற நற்செய்தியின் உள்ளே இருக்குது, பரபாஸ் வேணுமா இயேசு வேணுமான்னு கேட்டதாகவும், அதை கேட்டு இவனைன்னு யாரை சொல்கிறாங்க பாருங்கள், ஆமாம் அவர்னு வந்ததான அந்த மகத்துவமான கிறிஸ்துவை இவன் என்ற வார்த்தையை சொல்கிறத பார்க்குறோம். இவனை அகற்றும் பரபாசை விடுதலை ஆக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பரபாசம் வந்து பயங்கரமான கொலைபாதகத்தின் காவலில் வைக்கப்பட்டவன், பெரிய கலவரம் உண்டு பண்ணுறவன். அப்போ பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு, ஆனாலும் இவங்க பயங்கரமாக சிறுவிழறையும்னு பயங்கரமாக கூக்குறல ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரங்களில் போலீஸ்காரர்கள் கூட இந்த மாதிரி தான், நிறைய ஒரு பெரிய குரூப்பு வெளியே நின்று, நம்ம பயங்கரமாக நீங்கள் அவனை கைது செய்யலைன்னா என்ன நடக்கும் பாருங்கன்னு வெளியே இருந்து ஒரு சமூக விரோத கும்பல் பயங்கரமாக கத்துது. வேறு வழியே இல்லாமல் நீதிமானை பிலாத்து ஒப்பு கொடுத்தது போல, நிரபராதியை பிலாத்து ஒப்பு கொடுத்தது போல் இன்றைக்கும் சில கோர்ட்டுகளிலேயும், இன்றைக்கும் சில போலீஸ் ஸ்டேஷன்கள்லேயும், சில ஆர்டிஓ ஆஃபீஸ்களிலேயும் நிரபராதிகளும் நீதிமான்களும் ஒரு பெரும் சமூக விரோத கூட்டத்தை பிரியப்படுத்துவதற்காக தண்டித்து விடுவதை இன்றைக்கும் பேப்பர்களில் பார்க்குறோம், அன்றாட நிகழ்ச்சியாக கூட பார்க்குறோம். சரி, அப்படி ஒரு சூழ்நிலை வருமானா, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதற்கான பாக்கியத்தை தந்தார் என்று சந்தோஷப்படுங்கள். இயேசுவின் பாடுகளுக்கு நாம் பங்காளியானோம் என்று மனமகிழ்ச்சி அடையுங்கள். சரி, என்ன குற்றம் செய்தான்னு மறுபடியும் மூன்றாம் தரமும் கேட்குறான். அவங்க எதாவது என்ன குற்றம் செஞ்சாரெல்லாம் கிடையாது, அவரை சிறுவில் அறையுங்க அதான் வேணும்ட்டு, குற்றத்துக்காக இல்லை சிறுவில் அறையும் என்று. அப்போ அப்படியே ஆகட்டும்னு தீர்ப்பு செய்து என்ன செய்கிறாங்க, அவரை ஒப்பு கொடுத்துட்றாரு, அவருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க.
அவங்க அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒருத்தனை சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான வசனம். 26, சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். சிலுவை, இயேசுவின் சிலுவையை சுமக்கும் பாக்கியம் சீமோனுக்கு கிடைத்தது. இன்றைக்கி நாமும், நான் இப்போ முன்ன கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னல, அது மாதிரி கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் பங்காளி ஆகும்போது நாம் அவருடைய சிலுவை சுமக்கும் பாக்கியம் கிடைத்ததாக நினச்சி மகிழ்ச்சி. இன்றைக்கி கற்கணும். எனக்கும் சீமோன் அன்னைக்கு மாத்திரம் அந்த சீமோனுக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. இயேசுநாதர் சுமந்த சிலுவையை அவருக்கு உதவியாக நான் சிலுவையை சீமோன் சுமந்தமாக நானும் சுமக்க விரும்புகிறேன்னு யாராவது கேட்டுட்ருக்குன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி இயேசுவுக்காக, இயேசுவை போல நிரபராதியாக இருந்தும் நீதிமானாக இருந்தும் தண்டிக்கப்படும்போது நீ மன உண்மையாக இருப்பாயானால் அதே சிலுவை உன் மேலையும் வைக்கப்படுதுன்னு உணர்ந்து அது இயேசுவின் சிலுவை என்பது சுமந்து. ஏன்னா மற்றவங்க சுமந்த சிலுவையெல்லாம் குற்றவாளிகளின் சிலுவை, ஆனால் இயேசு சுமந்த சிலுவையோ நீதிமான் என்ற சிலுவை. நானும் நீதிமான் என்று பெயர் நிமித்தம் நான் துன்பப்படுவேனானால், நீதிமான் என்ற காரணத்தின் நிமித்தம் நான் உபத்திரவத்தை சகிப்பேனேயானால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. சரி, அதன் பின்பதாக இயேசு போகிறாரு. நிறைய பேர் அழுகுறாங்க, கதறாங்க, அந்த ஸ்திரீகளெல்லாம் புலம்புறாங்க. அப்படி சொல்கிறார், எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் அப்படிங்கிறார். அப்புறம் எல்லாரும் பயங்கரமாக சொல்கிறாங்க. அப்போ ஒரு வசனம், 29:29, மலடிகள் பாக்கியபதிகள் என்று பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கூடாத மலைகளும் பாக்கியமுடையவனு சொல்லப்படும் நாட்கள் வரும்னு சொல்கிறார். எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, நியாய தீர்ப்பின் நாளில் ஒரு கொடுமையான ஒரு நாள் வரப்போகுது. அந்த கொடுமையான காலத்தில் இந்த மாதிரி ஆட்கள் ஓடி போக முடியாது. இன்னொரு 24 சொல்லணும், ஓடி போக முடியாத அளவுக்கு வேதனைப்படுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவர் சொல்கிறார். மலைகளே எங்களை மேலே விழுந்துருங்க, குன்றுகளே எங்களை மறைச்சிக்கொள்ளுங்க அப்படின்லாம் சொல்ல தொடங்குவாங்களாம். ஆமாம், நடக்கணும். பச்சை மரத்துக்கு இவைகளை செஞ்சால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க அவர் சொல்கிறார். நானே பச்சை மரம், நீதிமானாக இருக்கிற எனக்கே இந்த பாடுவங்க இந்த உலகம் பாடுபடுத்துமானா, உங்களை எவ்வளவா பாடுபடுத்தும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். குற்றம் அது மாத்திரம் இல்லை, குற்றவாளிகளாகிய ரெண்டு பேர், இந்த முக்கியமாக அந்த வசனத்தை வச்சுக்கோங்க. பச்சை மரத்துக்கே இவைகளை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ உனக்கு ஏதாவது நீதி நிமித்தம் நீ துன்பப்படும் போதோ, எங்கேயாவது நீ விலக்கி வைக்கப்படும் போதோ, எங்கேயாவது நீ குற்றம் சாட்டப்படும் போதோ, எங்கேயாவது நீ குற்றம் நீ ஒரு குற்றவாளியாக நீ எங்கேயாவது நடத்தப்படும் போதோ நீ சோர்ந்து போகாத. பச்சை மரமாகிய இயேசுவுக்கே பாம வரும்போது எனக்கும் வருகிறது என்று சொல்லி கையை உயர்த்தி, நானும் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கடைய செய்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லு, உன்னை எங்கேயும் கர்த்தர் கொண்டு போயிடுவார், ஆசீர்வாதமாக இருப்பேன். அப்புறம் குற்றவாளிகள் ரெண்டு பேரும் அவர்களுக்கு கூட கூட்டு போகிறாங்க. கபாலஸ்தலம், மண்டை ஓடு என்று சொல்லப்படுற இடத்துக்கு வர்றாங்க. வலது பக்கத்தில் ஒரு கல்லணும், இடது பக்கம் ஒரு கல்லணுமாக குற்றம் அடைய அவங்கள சிறுவில் அறையிறாங்க. அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், 34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கையிலேயும் காலிலையும் ஆணி அறையும் போது அவர் சொல்கிறார். அவரை தூக்கி அம்மா சிறுவில் தொங்க விடும்போது அவர் சொல்கிறார், ஏன்னா ஒரு பக்குவம்னு பாருங்கள், அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. தங்களை தண்டித்த தன்னை வேதனைப்படுத்தினவர்களுக்கும் காயப்படுத்தினவர்களுக்கும் உருவ குத்தினவர்களையும் மன்னிக்கும் ஒரு கிருபை. இந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு வரும். அந்த மாதிரி அனுபவங்களை தாண்டி போகும்போது தான் உயிர்த்தெழுதலின் அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். சரி, சிலுவையில் அறையப்படுதல், சிலுவை சுமத்தல்னால் இதுதான் அதனுடைய அர்த்தம். பாடுகள், மன்னிக்கிறது, நம்மளை வேதனைப்படுத்தினவர்களை மன்னிக்கும் ஒரு கிருபை, நம்மளை தவறாக நினைத்தவர்களை மன்னிக்கும் ஒரு கிருபை. சரி, ஜனங்கள் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அவளோடு கூட அதிகாரிகள்லாம் எல்லாரும் இகழ்ந்து கேவலமாக பேசுகிறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, இவர் கிறிஸ்துவான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும். நீ உண்மையிலே கிறிஸ்துன்னா கண்களை குருடனுடைய கண்களை திறந்தாய், ஊமையினை பேச வைத்தாய், முடவனை நடக்க வைத்தாய், செத்துப்போன உயிரோடு இருந்து உண்மைன்னா இப்போ நீயே உன்னை காப்பாற்றிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ யூதரின் ராஜாவானா உன்னை நீயே ரட்சித்துக்கோ அப்படிங்கிறாங்க. சில நேரங்கள் அப்படி வரும், நீ எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணாயே, எத்தனையோ பேருக்கு நீ அற்புதங்களை செய்தாயே, இப்போ உனக்கு ஒரு வியாதி வந்திருக்குதே பாருன்னு அநேக நிந்தனைகளும் சிலுவையின் பாடுகளே. சரி, கடைசியில் அறையிறாங்க. அதில் ஒருத்தர், அது எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் நிந்திக்கிற நேரத்தில் ஒரே ஒருத்தன், ஆமாம் அந்த குற்றவாளி ஒருத்தனும் நிந்திக்கும் போது ஒருத்தன் சொல்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? 40 நாமும், ஆமாம்
இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்து தேவனை பயப்படுறதில்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். நம்ம சிலுவையெல்லாம் நியாயம், நமக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்குது. ஆனால் இவரோ தகாத ஒன்று நடப்பிக்கலையே, நான் அவரை கடிந்து கொள்கிறேன். அப்புறம் இயேசு பார்த்துள்ளார் நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது, ஏன்னா அவர் ராஜாங்கன்னு தான் அறியப்பட்டிருக்கிறார் கிறிஸ்து. அவனும் அவரை அத்தனை பேருக்கு நடுவில் சிலுவையில் மறித்து கொண்டிருக்கும் இயேசுவை கிறிஸ்துவாக கண்டு அறிக்கையிடுகிறான். ஒருத்தன் ராஜாவே நீ ராஜ்யத்துக்கு வரும்போது அடியை நினைத்து கொள்ளுங்கிறான். உடனே ஆண்டவர் அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா! இன்னைக்கும் கிறிஸ்துவாக விசுவாசிக்கிற உனக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை கிறிஸ்துவாக விசுவாசிப்பாயானார், இயேசுவை ராஜாவாக விசுவாசிப்பாயானார், இயேசுவை உன் ரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்வாயானார், உன் நித்திய ஜீவனை தருகிறார். அப்போது மணி ஏறக்குறைய 12 மணி மத்தியானம், 9 மணி வரைக்கும், அதாவது சாயங்காலம் 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகுது, சூரியன் இருளடையுது, தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிஞ்சு போயிடுது, கீழே மேலேருந்து கீழே வரைக்கும் ரெண்டாக கிழிஞ்சிருச்சான். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் மகா சத்தமாக கூப்பிட்டு ஜீவனை விட்டாராம், மறித்து போனார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த சம்பவத்தை எல்லாம் கவனித்து கொண்டு அவைகள் எல்லாத்தையும் லாக் அப்படிம்பாங்க, அடுத்தடுத்த நிமிஷத்தில் என்ன நடந்துச்சு, அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு அங்கே என்னெல்லாம் நடந்ததுங்கிறத அப்படி வருஷப்படி எழுதுவாங்களா லாக். இதான் முதலாவதாக கொண்டு வந்தார்கள் ராமன் சிறுவிழை, முதல்ல வலது பக்கம் உள்ளவனே சிறுவிழை அறிஞ்சார்கள், ரெண்டாவது இடது பக்கம் உள்ளவனே, அப்புறம் இவரை அறிஞ்சாங்க, அப்புறம் தூக்கி விட்டாங்க, கயிறுகள் அறுக்கப்பட்டது, பின்பதாக அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லப்படுமா, அது லாகும்பாங்க அதுக்கு பேர். ஒவ்வொன்றும் நடந்ததெல்லாம் எழுதுற, இதையெல்லாம் எழுதி கொண்டே வந்தவன் இப்போ அவன் தான் அந்த சம்பவத்தையும் பதிவு பண்ணுறான். திரைச்சீலை கிழிக்கிறது அங்கே அங்கே நடக்கிறது, அங்கே தேவாலயத்தில் உள்ள காரியம் நடக்கிறத பார்க்குறான், அங்கே இருள் அடைகிறத எழுதுகிறான். அவன் ஒவ்வொரு அந்த சிஐடி மாதிரி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும், அங்கே நடக்கிற ஒவ்வொன்றையும் அவன் ஒரு மினிட்ஸ் எடுக்கிற மாதிரி, நிகழ்ச்சி குறிப்பு எடுக்கிற மாதிரி லாக் நினைச்சிக்கிறான், எழுதிட்டே வர்றான். அவன் சொல்றான், மெய்யாகவே இவர் மே நீதிபரராயிருக்கிறார், இவர் தேவனை மெய்ப்படுத்த, இந்த மனுஷன் நீதிபரன் அப்படின்னு அறிக்கையிடுறான். இந்த காட்சியை இன்னொரு நற்செய்தியினுள்ள, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்றும் அறிக்கையிடுகிறதாக இன்னொரு நற்செய்தியினுள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவத்தை பார்த்தபோது அவர் மரணம் அடைஞ்ச, அவருக்கு மரணம் அடைஞ்ச உடனே தலையை கீழே போட்ட உடனே நெஞ்சில் அடித்து கதறாங்க. 33 வயசுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 33 வயசு வாலிபன், கோர மரணமாய் கண் கொள்றாங்க, கொலை கொலை செய்கிறாங்க, அவரை அடிச்சு கொள்ற மாதிரி ஆணில அரைஞ்சு கொள்றாங்க, தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, கை கொட்டி சிரிக்க ஆள் இருக்கு, கதறாங்க. அறிமுகமானவர்கள்லாம் தூரத்தை கலிலேயாவது அவர் பின் சென்று இந்த ஸ்திரீகள்லாம் தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போது 50வது வசனத்தில் யோசேப்பின் ஒரு பேர் ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தானா, அவன் உத்தமனும் நீதிமான், அந்த நாள் எல்லா காலத்திலும் உத்தமர்களும் நீதிமானையும் மறைஞ்சு இருக்கத்தான் செய்கிறாங்க, முக்கியமான இடத்துல இருக்கத்தான் செய்கிறாங்க, சில நல்ல நீதிபதிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க, நல்ல வக்கீல்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க, நல்ல கலெக்டர்கள், நல்ல அவன் கண்காணிப்பாளர்கள், நல்ல தாசில்தார், நல்ல விஓஓ, நல்ல ஆர்டிஓ இருக்கத்தான் செய்கிறாங்க. உத்தமமும் அவன் நீதிமானாக இருக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, நன்மை செய்யணும்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அதில் ஒரு ஆள் யோசேப்பு, இவன் அந்த சனகிரிப் சங்கத்திலே ஒரு முக்கியமான உறுப்பினர். அவன் அருமத்தியா ஊர், அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் வரும் என்ற நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உள்ளவன், தேவனுடைய ராஜ்யம் வரும் என்றும் மேசியா வருவார் என்றுதான் நம்பிக்கை அவனுக்கும் இருந்தது. யூதருடைய ஆலோசனைக்கும் செய்யக்கும் இதுக்கெல்லாம் சம்மதியாமலும் இருந்தவன். அவரை கொலை செய்யணும்னு சொல்லும்போது யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லும்போது அவன் பகிரங்கமாக அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அவன் பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரணத்தை கேட்குறான், அவன் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு, அதுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. அதன் பின்பதாக அதை இறக்க, அந்த உடலை சடலத்தை சிறுவிலேருந்து இறக்கி ஒரு மெல்லிய துப்பட்டியில் சுற்றி கண்வளையில் வெட்டப்பட்டதும் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த தன்னுடைய கல்லறையில் அவர் வச்சாங்களாம். அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஆனால் மறுநாள் வந்து நம்ம ஓய்வு நாள், அதுக்கு முந்தின நாளாக இருந்துச்சான், அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம். அப்போ சாயங்காலமே நாள் ஆரம்பிச்சிடும், சாயங்காலம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கே சனிக்கிழமை ஆரம்பிச்சிடும், அதனால் அதுக்கு முன்னால் அந்த காரியத்தை செய்கிறாங்க.
கலிலேயாவிலேருந்து வந்து எல்லாரும் அதை பார்க்குறாங்க. கல்லறை எல்லாரும் சரணம் வைக்கப்பட்ட இடத்த பார்க்குறாங்க, வச்ச விதத்தை பார்க்குறாங்க. அப்புறம் திரும்பி போய் அதுக்கு அடுத்த நாள் கந்தக வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி இந்த ஓய்வு நாள் முடிஞ்ச உடனே கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க காத்திருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த நல்ல செய்திக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் இந்த உத்தமம் நீதிமானாக இருக்கிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படிப்பட்டவர்கள் சமூகத்தில், சமுதாயத்தில், அதிகார வர்க்கத்தில் பெருகும்படி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் லூக்கா 23 அதிகாரத்தை பார்க்குறோம். 23 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுகிறார்கள். குற்றம் சாட்டினா நாம் தவறாக நம்மளை பற்றி ஏதாவது சொன்னால் நம்ம என்ன செய்வோம், ஐயோ அப்படி இல்லவே இல்லை நம்ம சாதிப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட சொன்னது மாதிரி தவறாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படி நான் கிடையாது அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் பொறுமையாக சகித்தார். அடுத்ததாக அவரை வாரினால் அடித்தாங்க, அவரை துப்புனாங்க, அவரை இகழ்ந்தாங்க, பரியாசம் பண்ணாங்க, அவரை பாடுபடுத்தினாங்க, ஆணியில் அரைஞ்சாங்க. ஆனால் இவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறதுன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஏன்னா உலக இரட்சகரை, அவங்க வானத்தையும் பூமியும் படைத்தவரை அவங்க என்ன செய்கிறாங்க, அறைகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. அவங்க அதை புரிந்து கொள்ளத்தக்கதான சக்தி அவர்களுக்கு இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அடுத்ததாக அதை அதனால் ஆண்டவர் சொன்னார், இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஸ்வாவத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவோடையதான சிலுவையை சுமப்பதற்கு அந்த சீமோனுக்கு கொடுத்து வச்சுருக்குது. இன்றைக்கு நாம் அவருடையதான பாடுகளை சுமக்க அவன் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆமேன். அவருடைய நாமத்து நிமித்தமாக நம்ம பாடுகளை சகித்தால் நாம் என்ன செய்வோம், கர்த்தர் நமக்கு நிறைய பிரதிபலனை வச்சுருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, இரக்கமும் கிருபையும் இருந்ததான எங்கள் நல்ல பிதாவே, அப்பா எங்கள் நல்ல இரட்சகரே, இந்த வேளையிலே அப்பா உண்மை போல கர்த்தாவே தாங்கத்தக்கதான ஒரு ஆமேன் அப்பா குணாதிசயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் மேலே தவறான பிராதிகளை பேசும்போதும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் அப்பா, நீர் எவ்வளவாய் கர்த்தாவே பொறுமையாய் சகித்தீர் என்பதை பார்க்குறோம்ப்பா. கர்த்தாவே ஆமேனப்பா, ஆமேனப்பா, இந்த உலக ஜனங்கள் ஆமேன் அப்பா, உண்மை அறியாத ஜனங்கள் கர்த்தாவே, போர் சேவகர்கள் ஆமேன், அதிகாரிகள் உண்மை பழிக்கும் போதும் தேவனே அந்த ஆமேனப்பா ஸ்தோத்திரம். அதற்காக நீர் வேதனைப்பட்டதா இல்லைப்பா, பாடுபட்டீரப்பா அப்பா. புறஜாதிகளால் நீர் கர்த்தாவே அப்பா அவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிகசிக்கப்பட்டீர். எல்லாவற்றையும் நீர் அப்பா ஏற்றுக்கொண்டீரே அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். நீர் இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு அப்பா தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி சொன்னது போல கர்த்தா இந்த இப்படிப்பட்டதான ஸ்வாவத்தை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம். எங்களை உருவாக்குகிற கர்த்தாவை உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களை கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம், இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே, இன்னும் எங்களை உருவாக்குவீராக. உம்முடைய கிருபையின் பிரசன்னத்துக்கு கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உடைய வழிநடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அப்படியே செய்தரலோ தேவரீர் நீர் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர. சகல குணாதிசயத்தாலும் எங்களை எங்களுடையதான சபை மக்களையும் கர்த்தாவை நிரப்பி உம்முடைய கர்த்தா வருகைக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.